கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமண்ணா, சாத்தானுக்கு உன்னை தப்புவிப்பா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சாத்தான் இன்றைக்கு யாரை விழுங்கலாமோ என்று வாக்கை தேடி சுற்றித் திரிகிறான். ஸோ இன்னைக்கு சத்துருவுக்கு, சாத்தானுக்கு நம்மளை விலக்கி காக்கிறதுக்கு யாரால் முடியும்? தேவனை தவிர வேறு யாராலையும் உங்களை தப்பு வைக்க முடியாது. இதை மட்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் அதில் தப்பு வைக்கணும்னா கத்தர் தான். கத்தர் உங்களை தப்பு வைக்க வல்லமையில் தேவனாக இருக்கிறார். தாவீதுடைய ஒரு சின்ன ஜபம் சங்கீதம் 31:15 நீங்கள் வாஸ்து பாருங்கள். என் தேவனே, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. சத்துருக்களுக்கும் என்னை துன்பப்படுத்துகிற மனிதர்களுக்கும் என்னை தப்புவியும். எவ்வளோ அருமையான ஒரு ஜபம் பண்ணுறான் பாருங்கள். என் காலம் உங்கள் கரத்தில் இருக்கிறது ஆண்டவர். என்னை சுற்றிலும் என் சத்துருக்கள் நிரம்பி இருக்கிறாங்க, அவர்களுடைய கைக்கு என்னை தப்புவியும். ஏன்னா தாவீதை சுற்றிலும் சத்துருக்கள். தன்னுடைய மாமனார் சத்துருவாக மாறுறாங்க, தன்னுடைய மகன் சத்துருவாக மாறுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சத்துருவாக மாறுறாங்க. தாவீதுக்கு சுற்றிலும் எதிரிகள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு உறவுகளே சத்துருவாக இருக்கிறாங்களா? இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற யாரெல்லாம் நீங்கள் நேசித்துங்களோ அவங்களே உங்களுக்கு சத்துருவாக இருக்கிறாங்களா? கத்த அவர்களுடைய எண்ணத்திற்கும் அவருடைய சிந்தைக்கும் அவருடைய திட்டங்களுக்கும் அவருடைய கைகளுக்கும் உங்களை கத்த தப்புவிப்பா. பாருங்கள், ஏசா மாமனாரை லாபனை விட்டுட்டு தன்னுடைய தேசத்துக்கு, சொந்த தேசத்துக்கு வாரான். இப்போந்தான் அவனுக்கு பயமே வருது. ஏன், என் அண்ணன் என்னை கொன்னுருவேன்னு சொன்னானே. ஆதியாகமம் 32 நீங்கள் வாஸ்து பாருங்கள். ஆண்டவர் எனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆட்டு மந்தை மாட்டு மந்தை எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இப்போது என் அண்ணன் கையிலேருந்து என்னை யார் தப்பு வைப்பார்கள்? இப்போ ரெண்டு பகுதியாக பிரிக்கிறான். ஒரு பகுதி அண்ணனுக்கு கொடுப்போம், ஒருவேளை அந்த பகுதியை அதில் விழுந்து எல்லாத்தையும் கொன்று போட்டான்னா இன்னொரு பகுதியாவது தப்பு வைக்கப்படும். ஆதியாகமம் 32:8 தப்பு வைக்கப்படும்னு சொல்கிறான். இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் அண்ணன் ஏசா என்னை கொலை செய்ய நினைக்கிறான், என்ன அவனுக்கு தப்பு வைத்திருங்க. ஆண்டவர் யாக்கோப்பை ஏசாவின் கைக்கு தப்பு வைத்தாரா தப்பு வைக்கலையா? தப்பு வைத்தா. உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும், யார் உங்களுக்கு குரோதமாக எழும்பினாலும் கத்தர் அவர்களுக்கு உங்களை தப்பு வைப்பான். விசேஷமாக சாத்தானுடைய கிரியைகளுக்கு யோபுவை எப்படி தப்பு வைத்தாரோ அதே போல் கத்த உங்களை தப்பு வைப்பான். மோசையுடைய ஜபம் சங்கீதம் 91 நீங்கள் வாஸ்து பாருங்கள். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் என்னை தப்புவியும். எப்படி ஜபிக்கிறாங்க பாருங்களேன். இன்னைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே வேடனாக இருக்கிற சாத்தானுக்கு என்னை தப்புவியும், என்னை தப்புவித்து என்னை பலப்படுத்தும். ஒரு நாள் ஒரு சகோதரன் பயங்கரமான ரவுடிகளுடைய கும்பலில் மாட்டிட்டாங்க. இந்த ரவுடி சொன்னான், என் கையிலேருந்து யாராட்டும் உன தப்பு வைக்க முடியுமா? ஆனால் கத்த அந்த தெய்வ மனிதனை தப்பு வைத்தான். உங்களை தப்பு வைக்க மாட்டாரா? நிச்சயம் தப்பு வைப்பான். ஜெபிக்கலாமா? தகப்பனே, சாத்தானுக்கு இவர்களை விலக்கி தப்பு வைத்தருளும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சாத்தானுக்கு உங்களை விலைக்கு தப்பு வைப்பான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.